தமிழர் மருத்துவம் நேர்காணல் இயல் 3 தமிழர் மருத்துவம் பற்றி இன்றைய பதிவில் நாம் காணலாம். தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருட்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தி இருப்பான். இவ்வாறுதான் மனிதர்களுக்கும் மருந்துக்கும் தொடர்பாக தொடங்கியது. அப்படியானால் பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா? ஆமாம், பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்து மட்டுமில்லாமல் மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றை உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தனர். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உண்டு. இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா? இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான். தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. நோய்களையெல்லாம் பேய், பிசாசுகளால் வருகின்றன, பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களான சாங்கியம், அசீவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலின் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின. நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்களை அப்பொருள்களின் தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினர் தமிழர்கள். தமிழர் மருத்துவம் பண்பாட்டுக்கூறாக ஆகும் நாட்டு வைத்தியமாகவும், பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விளங்கியிருக்கிறது. உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் நிறைய காரணங்களை சொல்லலாம். நம் மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்வியலுடன் தத்துவங்களுடனும் பிணைந்துள்ளன வந்து கொண்டிருந்தது. சமண பௌத்த காலத்தில் அந்தந்த மதங்கள் கூறுகள் மருத்துவத்தில் இருந்தன. பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் கலந்தன. இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்தனர். அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. சித்த மருத்துவம் என்பது மரபுவழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறிப்போனது. நவீன மருத்துவத்தில் துரிதமான சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. தமிழர் மருத்துவம் இப்பொழுது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறது. ஆண்டுகளுக்கு பின்னர் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி என்றும் மிகப்பெரிய பட்டறிவின் ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாக ஒளிந்திருக்கும் என்பதும் புரிய தொடங்கியது. குறிப்பாக சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்று, மார்பு, மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருகிய நிலைமையை கொள்ளலாம். இவற்றை தீர்க்க வெறும் இரசாயன மருந்துகள் போதா? கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இவற்றையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லாம் மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது நவீன அறிவியல் பார்வை விழத் தொடங்கியது. அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய தொற்று நோய் மருந்துகள சவால்களும் இது சிறந்தது மாறாக இருப்பது தெரிய வந்தது. இவற்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறது. சித்த மருத்துவத்தில் தாவரங்களுக்கு இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுகிறதா? வேர்பாறு, தாழைப்பாறு, மிஞ்சிக்கால், பற்பசதூரம் பாறு என்ற சித்தர்கள் வேர் தலை ஆகியவற்றால் குணம் அடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் அல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அத்துடன் மருந்தாக பார்த்தார்களே தாது பொருட்களையும் உலோகத்தையும் பார்த்தார்கள். அவற்றை மருந்துகளாக மற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது. எல்லாருடைய உடல் நலமும் உடல் அமைப்பிலும் ஒரே வகையான மருந்து ஏற்பதாக இருக்குமா ஐயா என்கிறான் பாரி. 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார், இந்தோனேசியாவில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்கள் அதனை பேருக்கு ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. அவர் எந்த வகை மனிதர், எப்படியான வாழ்வில் இருக்கிறார், என்ன மாதிரியான சமூக சிக்கலில் வாழ்கிறார், என்ன மாதிரியான எண்ணப்போக்குடன் உடையவர், அவருடைய உணவு முறை என்ன, அவர் மரபு வழி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்துதான் சிகிச்சை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தமிழர் மருத்துவம் தனித்துவம் மிக்கது. மருத்துவத்தில் பக்க விளைவுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும். ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. அதற்கு காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஒரு கவளம் சூற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியேதான் சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சூரத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும். அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போல சித்த மருத்துவமும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை.
இருந்த போதிலும் சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அவற்றை தர நிர்ணயம் செய்து யாருக்கு எந்த மருந்து எந்த அளவில் எந்த துணை மருந்துடன் கொடுத்தால் பக்க விளைவு இருக்காது என்று பட்டியலிட்டுள்ளனர். தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்ன? தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம். இது இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. சில மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமலிருப்பதற்கான வாழ்வியலையும் தொடங்குகிறது. அதாவது, நோய் நொடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லா மனிதனாகுகிறது. இன்றைய நோய்க்கு பெருகியிருக்க காரணம் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் இன்றைய நோய்களுக்கு காரணம். முதன்மை காரணம் மாறிப்போன உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம். இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள். சுற்றுச்சூழல் மாசு மற்றொரு காரணம். தன் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்தலாம் என்ற அலட்சியமான எண்ணம். மன அழுத்தமும் எது கேளிக்கை, எது குதூகலம், எது படிப்பு, எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணங்களாகும். நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்காக நாம் அறிவியல் அறிவை மேம்படுத்த அறிவை வளர்த்தோம். ஆனால் நுண்ணறிவை தொலைத்து விட்டோம். இயற்கையோடு இயைந்து வாழலாம் என்கிற அறிவை நாம் மறந்துவிட்டோம். இவையே இன்றைக்கு பல நோய்களுக்கு பிறகு மிக முக்கிய காரணமாகும். உடலை குறைக்க உடல் நலத்திற்கு தொடர்பு உண்டா? மரபு சார்ந்த ஒருவர் உடல் எடையே அதிகமாக இருக்கிறது, ஆனால் அவருக்கு தற்போது எந்த நோயும் இல்லாமல் நலமாக இருக்கிறார் என்றால் அவர் உடல் எடையை குறைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் எடை அதிகரிப்பால் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு வர வாய்ப்புள்ளது என்றால் அவர் குறைத்துதான் ஆக வேண்டும். அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பது மிகவும் மெலிவதும் நல்லவை அல்ல. உணவை குறைப்பதுதான் எடையை குறைக்க வழி கிடையாது. இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாட்டு முறைகள் உள்ளன. எல்லா நல்ல முயற்சிகள் தான், ஆனால் அவற்றை பின்பற்றுவதால் நம் உடல் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை குடும்ப மருத்துவரிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பலரும் இணையத்தை பார்த்து அந்த முறைகளை செல்கின்றனர். சிலருக்கு அவை கேடு விளைவிக்கக்கூடும். ஒரே அடியாக எடையை குறைப்பது சரியல்ல. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் 1-1.5 ஆண்டுகளில் எடையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அவசர யுகம் என்றாலும் உணவு உற்பத்தி உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடித்தாக வேண்டும். உணவுக்காக சமையல் அறையில் செலவிடும் நேரத்தை நல்ல வாழ்விற்காக செலவிட வேண்டும் நேரம் என நினைக்க வேண்டும். தெரிந்து கொள்வோம். நடைமுறையில் உள்ள மருத்துவ நடைமுறைகள் சில. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம் ஆகியன நடைமுறையில் உள்ள மருத்துவங்கள். சித்தம், ஆயுர்வேதம், யுனானி, அலோபதி. உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் நாம் செய்ய வேண்டியது, தினமும் 45 நிமிடங்கள் முதல் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம், 15 நிமிடம் யோகா, தியானம் மூச்சு பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல் அவசியம். எங்கோ விளையும் ஆப்பிள் சாப்பிடுவதை விட நமது ஊரில் விளையும் கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம். பல வகையான மருத்துவ முறைகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் செயல்படுத்த முடியுமா என்பதற்கான பதில், உலகத்தின் அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகளுக்கும் பலமும் இருக்கிறது, பலவீனமும் இருக்கிறது. தொற்றுநோய் வராமல் காப்பதிலும் அவசரகால சிகிச்சையிலும் மருத்துவ ஆராய்ச்சியிலும் நவீன மருத்துவம் முன்னணியில் உள்ளது. மரபு சார்ந்த மருந்து வேலை செய்யும் விதத்தை புரிந்து கொள்வதற்கு நவீன அறிவியல் பயன்படுகிறது. எனவே எல்லா மருத்துவ முறைகளும் கைகோர்க்க வேண்டும். பள்ளி குழந்தைகளாகிய மாணவர்களுக்கு கூடும் அறிவுரைகளில் முதன்மையான ஒன்று இப்பொழுது கேட்கலாம். நோய் வந்த பிறகு மருத்துவமனைக்கு செல்வதை விட வருமுன் காக்கும் வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் உங்களை நலமாக வாழ வைக்கும். விலை உயர்ந்த உணவுதான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள். எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறுதானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து நாள்தோறும் ஓடியாடி விளையாடுங்கள். இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது. உரிய நேரத்தில் உறங்கச் செல்லுங்கள். அதிகாலையில் விழித்தெழுங்கள். உங்களை எந்த நோயும் வண்டாது. இயல் 3, தலைக்குள் ஓர் உலகம். தலைக்குள்